ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தரணி டெய்லி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பைனாப்பிள் கேசரி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது ஒரு பைனாப்பிள் எடுத்துக்கலாம். அந்த பைனாப்பிளை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பைனாப்பிள் சீசன்றதுனால 4 பைனாப்பிள் 100 ரூபாய்க்கு கிடைக்குது. நீங்களும் இந்த பைனாப்பிள் கேசரியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பைனாப்பிளை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கேசரி செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம். 1 கப் பைனாப்பிள், ஏலக்காய், முந்திரி, திராட்சை, கேசரி பவுடர் எல்லோ கலர், 1 கப் ரவை, நெய், 1 கப் சர்க்கரை. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறம் கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதுமே ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்கேன் ஏலக்காய், முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே கடாயில் நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். ஏன் நம்ம ரவையை வறுக்கிறோம் அப்படின்னா, ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதனால்தான் நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்கிறோம். ஓரளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும். ஆல்ரெடி வறுத்த ரவந்தான் சொல்லி கடையில் விற்கிறாங்க, அதனால் நம்ம ஓரளவுக்கு வறுத்தா போதும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ ரவையை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போது கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் கூட 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப நெய்யே நம்ம சேர்த்தோம்னா ரொம்ப திகட்டும், அதனால் நல்லெண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆனதுமே கட் பண்ணி வச்சுருக்க பைனாப்பிளை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பைனாப்பிள் நல்லா நெய்யிலேயே வதக்கி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பைனாப்பிள் ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். இதில் நெய்யில் வறுக்கும்போது இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போது நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இப்போது 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதே கப்பில் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணி அதிகமாக வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம கலரை ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் கலரை அப்படியே ஆட் பண்ணாமல் ஒரு பவுலில் நமக்கு தேவையான கலரை ஆட் பண்ணி அதில் கொஞ்சமாக தண்ணியை விட்டு கலந்து ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ இதை நம்ம கேசரியெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த தண்ணியில் பைனாப்பிள் ஃப்ளேவர் ஃபுல்லாகவே இறங்கியிருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணும்போது கட்டி ஆகாமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு.
இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பரான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கேன் முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். பைனாப்பிள் கேசரி ரெடி. பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.